ஹலோ நோட்டா தமிழ் வீவர்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வெல்கம்ஸ். 12th பயாலஜி குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் சூஸ் பண்றது மெடிசன் தான். அதுல டாக்டர் ஆகணும்ன்ற லட்சியத்தோட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியாச்சும் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகிடணும்னு வெறித்தனமா படிப்பாங்க. என்னதான் நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு தமிழ்நாடுல அதிக அளவுல இருந்தாலும் வருஷம் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டேதான் போகுது. அதோட தமிழ் வழியில நீட் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டேதான் போகுது. 2023 நீட் எக்ஸாம் மே 7 நடந்த நிலைமையில 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. தமிழ்நாடுல மட்டும் 1,44,516 பேர் எக்ஸாம் எழுதினதுல 78,693 பேர் எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. தமிழ்நாடுல இருக்க 74 மெடிக்கல் காலேஜஸ்ல 12,000 MBBS சீட்ஸ் இருக்கு. இதுல 15% ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் 85% சீட்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். 2023 நீட் எக்ஸாம்ல ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மராட்டியம் போன்ற மாநிலத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிக அளவுல பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற வகையில ஃபர்ஸ்ட் 10 பிளேசஸ்ல 4 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட் பிரபஞ்சன் நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஆந்திராவை சேர்ந்த இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் ரொம்பவே தீவிரமா ஸ்டார்ட் ஆகிடும். நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்கள். பாஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பா உங்களோட டாக்டர் கனவு சீக்கிரத்துல நிஜமாகிடும்.